Hello viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with paragraphs and its types. Previous video la paragraphs pathi nama paathom and paragraph oda structure eppadi irukum appingiradhaiyum paathom. In the video, paragraph types. The types of paragraphs you write will depend on a number of factors. Different types of paragraphs are composed depending on various purposes with logical order of the ideas and information in your writing. நம்ம எந்த கான்செப்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், எந்த மாதிரியான ஐடியாஸ் நம்ம பேராகிராஃப்ல கொடுக்க போறோம், அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளுடைய பேராகிராஃபோட டைப்பும் சேஞ்ச் ஆகும். The following are some of the important types of the paragraphs. So paragraphs ல நிறைய டைப்ஸ் இருக்கு. Here we are going to discuss the few types. Paragraph அதனுடைய ஃபேக்டர் பேஸ்ட் டைப்ஸ் மாறும் அப்படிங்கறத பார்த்தோம். பேராகிராஃப் நம்ம கொடுக்கற இன்ஃபர்மேஷன் கேத்த மாதிரி அதனுடைய டைப்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத பார்த்தோம். யூ மே பி பிரசன்டிங் அன் ஆர்குமெண்ட், ஆர்கனைசிங் ஃபேக்ட்ஸ், கம்பேரிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ், டிஃபைனிங் எ கீ கான்செப்ட், எக்ஸ்பிளைனிங் த ஸ்டெப்ஸ் இன் எ ப்ராசஸ், கிவிங் அன் எக்ஸாம்பிள், ஆர் ரீகவுண்டிங் எ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ நம்ம கொடுக்க போற இன்ஃபர்மேஷன் இட் மே பி ஆர்குமெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஃபேக்ட்ஸ் சொல்ற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டு விஷயங்கள் ரெண்டு ஐடியாஸை கம்பேர் பண்ற மாதிரியோ கான்ட்ராஸ்ட் பண்ற மாதிரியோ இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் பத்தின டெஃபினிஷன்ஸா இருக்கலாம், ஏதாவது பத்தின விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கலாம், ஈவெண்ட்ஸ் அதனுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஆர்டர் பண்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேராகிராஃபோடைய டைப்ஸும் சேஞ்ச் ஆகுது. The first one, description paragraph. A description paragraph is used to write about how something looks, sounds, tastes, smell or feels. It includes specific details of the most important features. Description paragraph உடைய structure எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த டேபிள்ல நம்ம பார்க்கலாம். Description paragraph structure எப்படி இருக்கணும்? இன்ட்ரடக்ஷன்ல அந்த டாபிக்கை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அண்ட் செகண்ட், பாடி ஆஃப் த பேராகிராஃப் அந்த டிஸ்கிரிப்ஷன் பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் இன் கன்க்ளூஷன் அந்த டிஸ்கிரிப்ஷன் பத்தின கன்க்ளூஷன் தாட்டை கொடுத்து கன்க்ளூட் பண்ணணும். தென் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்க்கும்போதே டிரான்சிஷனல் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்தோம். ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் அந்த டிரான்சிஷனல் வேர்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஹியர் யூ கேன் சி த டிரான்சிஷனல் வேர்ட்ஸ் விச் கேன் பி யூஸ்டு இன் டிஸ்கிரிப்ஷன் பேராகிராஃப். நெக்ஸ்ட் டைப், சீக்வன்ஸ் பேராகிராஃப். சம்டைம்ஸ் வி வில் ஹாவ் டு பிரசன்ட் சர்டைன் திங்ஸ் சீக்வன்ஸ்லி, தட் இஸ் இன் எ லாஜிக்கல் ஆர்டர் ஆர் சீக்வன்ஸ். சில விஷயங்கள் நம்ம ஆர்டரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியோ இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கற மாதிரியோ இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், writing a biography, describing an accident, and writing about manufacturing a product which involves a process. So example சொல்ல போனா ஒரு biographical paragraph எழுதுறோம்னா அந்த biographical ல early age ல இருந்து old age வரைக்கும் நடந்த incidents order ஆ நம்ம கொடுப்போம். And accident பத்தின description, accident நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, then on the spot என்ன நடந்தது அப்படிங்கறத சீக்வன்ஸா நம்ம பேராகிராஃப்ல கொடுக்கற மாதிரி இருக்கும். அண்ட் manufacturing a product, ஒரு ப்ராடக்ட manufacture பண்ணும்போது என்ன மாதிரியான process எல்லாம் நடக்குது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுப்போம். இந்த மெத்தட தான் சீக்வன்ஸ் பேராகிராஃப் அப்படிங்கறத சொல்றோம். ஆல் திஸ் ரைட்டிங்ஸ் ஃபாலோ எ லாஜிக்கல் ஆர் chronological ஆர்டர் ஆர் எ சீக்வன்ஸ் ஆஃப் presentations. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் பேராகிராஃப்ஸ்ல நம்ம chronological ஆர்டர் logical ஆர்டர்ல நம்மளுடைய பேராகிராஃப்ஸ் எழுதணும். ஸோ ஹியர் வி கேன் யூஸ் த ஸ்ட்ரக்சர் ஹவு வி கேன் ரைட் த சீக்வன்ஸ் பேராகிராஃப். இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல என்ன டாபிக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படிங்கறத கொடுக்க போறோம். இன் த பாடி ஆஃப் தி பேராகிராஃப் வி கேன் எக்ஸ்பிளைன் த இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் இன் கன்க்ளூஷன் வி கேன் கிவ் த பிரீஃப் சம்மரி ஆஃப் தி process. Here the transitional words and phrases which can be used in sequence paragraph. The third one, compare or contrast paragraph. A compare and or contrast paragraph is required
if you are asked to examine similarities and or difference. Compare and contrast paragraph, ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தின கம்பாரிசனோ இல்லனா கான்ட்ராஸ்ட் கொடுக்க போறோம்னா அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணனும். கம்பேர் ஃபோக்கஸ் ஆன் சிமிலாரிட்டிஸ், கான்ட்ராஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் டிஃபரன்ஸ். ஸோ கம்பேர், ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் கான்ட்ராஸ்ட்ல ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பேராகிராஃபோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதனுடைய இன்ட்ரடியூஸ் பார்ட்ல எதை பத்தி நம்ம கம்பேர் பண்ண போறோம், கான்ட்ராஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கற டீடைலை கொடுக்கணும். அண்ட் இன் பாடி ஆஃப் தி பேராகிராஃப் நம்ம கொடுக்க போற இன்ஃபர்மேஷனுக்கான ஐடென்டிட்டி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சிமிலாரிட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோமா, டிஃபரன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோமா அப்படிங்கறத எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் இன் கன்க்ளூஷன் நம்ம பாடி ஆஃப் தி பேராகிராஃப்ல டிஸ்கஸ் பண்றத சம்மரைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணணும். And here the transitional words and phrases are given which we can use in compare and contrast paragraph. Next one, cause and effect paragraph. What we sow, we reap is a familiar proverb. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். According to the proverb, sowing is the cause and reaping is the effect or result. So நம்ம பண்ற விஷயங்கள் causes, அதற்கான பலன்களை எஃபெக்ட்ஸ் ஆர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆர் இன்செப்பரபிள், ரெண்டையும் பிரிக்க முடியாது. நம்ம செய்யறதுக்கான பலனை மட்டுமே தான் நம்மளால அனுபவிக்க முடியும். ஸோ ரெண்டும் பிரிக்க முடியாத விஷயங்கள். காஸ் அண்ட் எஃபெக்ட் பேராகிராஃப்ல நம்ம பண்றத ரீசனாகவும் அதோட பலனை ரிசல்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஹியர் த ட்ரான்சிஷனல் வேர்ட்ஸ் ஆர் கிவன் விச் கேன் பி யூஸ்ட் இன் காஸ் அண்ட் எஃபெக்ட் பேராகிராஃப் to make your paragraph effective. And the next one, precession paragraph. There are many occasions where we have to precede other for a good cause or their good. நல்ல விஷயங்களுக்காக, நல்ல ஒபீனியன்ஸ்க்காக நம்ம ஆர்கியூ பண்ணும்போது precession paragraph மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். டிபேட்ஸ், பர்டிகுலர் டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆர்கியூமெண்ட்ஸ், லெட்டர்ஸ் டு த எடிட்டர், இந்த மாதிரி காசஸ்ல நம்ம ப்ரெசஷன் பேராகிராஃப் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓபனிங் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ஆர்குமெண்டா இருக்கும். தென் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோமோ அதை சீக்வன்ஸ் ஆர்டர்ல கொடுக்கணும். எப்பவுமே இந்த ப்ரெசஷன் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேட்டிவ்ல தான் இருக்கும். அண்ட் இதுல எமோட்டிவ் லாங்குவேஜும் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ கண்டிப்பா நம்ம பேராகிராஃப்ல இன்க்ளூட் பண்ணணும். நம்மளுடைய கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் அந்த ஆர்குமெண்ட்டை சம் அப் பண்ற மாதிரி எல்லா விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு மெத்தட்ல கொடுத்துருக்கணும். ட்ரான்சிஷனல் வேர்ட்ஸ், தேர்ஃபோர், பிகாஸ், சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன், ஆர்குமெண்ட் பேராகிராஃப். An argument paragraph presents a point of view and provides evidence to support the position taken by the writer. ஆர்குமெண்ட் பேராகிராஃப் ரைட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எப்பவுமே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஸ்ட்ராங்கா கொடுக்கிறது தான் ஆர்குமெண்ட் பேராகிராஃப். எவிடன்ஸ் டு சப்போர்ட் த பொசிஷன் கேன் இன்க்ளூட் ரீசன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கன்ஃபர்ம்டு ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் ரிசர்ச். நம்ம கொடுக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் நிறையவே இருக்கணும். ஸோ வி வாண்ட் டு இன்க்ளூட் ரீசன்ஸ், ஏன் நம்ம அந்த ஆர்குமெண்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீசன்ஸ் இருக்கணும். அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும். ஆர்குமெண்ட் பேராகிராஃபோடைய ஸ்ட்ரக்சர், இன்ட்ரோடக்ஷன், நம்ம எதை பத்தி ஆர்குமெண்ட் பண்ண போறோம், எதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஆர்கியூ பண்றோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். அண்ட் பாடி ஆஃப் தி பேராகிராஃப்ஸ் நம்மளுடைய ஆர்குமெண்ட் டெவலப் பண்ற மாதிரியான ஃபேக்ட்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். ஸோ அதுலதான் நம்ம அதனுடைய ரீசன்ஸ், நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்குமெண்ட் பண்ண போற டாபிக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலா கன்க்ளூஷன் பார்ட்ல இதை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு சம்மரியை நம்ம கொடுக்கணும். அண்ட் இன் ஆர்குமெண்ட் பேராகிராஃப் வி கேன் யூஸ் தீஸ் ட்ரான்சிஷனல் வேர்ட்ஸ் டு மேக் யுவர் ஆர்குமெண்ட் பெட்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேராகிராஃபோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஹாப்பி லேர்னிங்.